ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீ ஃப்ரீம். இன்றைக்கி வந்து எக் பொடிமாஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மூணு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அது கூடவே நாலு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உடச்ச முட்டை கூட வந்து சால்ட்டு 1/2 ஸ்பூன் சால்ட்டு வந்து சேர்த்துருக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் சூடாகிடுச்சு, அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வணங்கி அது கண்ணாடி பாத்திரத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உடச்சி வச்ச முட்டையை இது கூட நான் சேர்த்துக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ங்க, டக்குன்னு உடனே செஞ்சு சாப்பிட்றலாம் ஷை டிஷ்ஷு. இது சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது நல்லா வந்து முட்டையை உடச்சதை வந்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா கலந்து விட்டு வரணும், கை விடாமல் நம்ம கலந்து விடணும், இல்லைனா அடிப்பிடிச்சிடும். நல்ல ப்ளஃபியான எக்கு வந்து வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்களா, சூப்பராக ப்ளஃபியான எக் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. அது கூடவே ஃபைனல் ஸ்டேஜில் நான் வந்து பெப்பர் தூளை அது கூட சேர்த்துக்கிறேன். இந்த பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிடும் போது முட்டைக்கு கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லா ஃபுட்டுக்குமே நீங்கள் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்று இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். சுவையான எக் பொடிமாஸ் ரெடி.